எங்களோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தோடய எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட்டு வாரத்தோடது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு சொல்லி நம்ம தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு கம்மியான டைம் தான் இருக்கும். 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அந்த மாதிரி முக்கியமான ஆத்தென்டிகேட்டிவ் சோர்ஸ்லேருந்து தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது இந்த மார்ச் மந்தோடைய லாஸ்ட் 4th வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான முதல் வீடியோ இது. ஸோ இன்றைக்கி என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய நியூஸ் இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், இது வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ எலெக்ஷன்ஸ்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நிறையா போயிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட எக்ஸாம் ஓரியன்டான நியூஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, சரிங்களா? அதில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத எடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போதுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போதுமே டாபிக்ஸ் வைஸ் வந்து பிரித்து பிரித்து தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதில் முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஸோ நிறைய நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி யார் அதை கொண்டு வரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தினம் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? டோட்டலாகவே இந்த மார்ச் மந்த் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்குள்ளதான் முக்கியமானதாக போட்டிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா, ரொம்ப ஜாஸ்தியாக தான் நான் நிறையாவே கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24th வேர்ல்டு டிபி டேன்னு சொல்லக்கூடிய உலகத்திலேயே எல்லா இடத்துலையுமே காசு நோய் தினம்னு கொண்டாடுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா காசு நோய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டிபி அப்படிங்கிறது. டிபினாலே நம்மளுக்கு வந்துட்டு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கெட்ட பழக்கங்கள் உள்ளவங்களும் சரி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால தான் இந்த நோய் வந்து பரவுன்றத பார்த்துருப்போம் இல்லையா. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அதுலேருந்து வந்த பேர் தான் இந்த டிபி அப்படிங்கிறது, ஓகேங்களா? இந்த டிபி என்ன எதுக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் அந்த மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாவால் தான் இது பரவும். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த பேர் வந்து வந்திருக்கும், சரிங்களா? இதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் வி கேன் என் டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால வந்து டிபியை நிறுத்த முடியும் முற்றிலுமாக அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? முடித்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த தீம் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் நீங்க தமிழ் மீடியம் வந்து கவலைப்பட வேணாம், இங்கிலீஷ்லயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நம்மளுக்கு வந்து இது வந்து நோய்கள் அப்படிங்கிற விஷயத்திலயும் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த டேவை சூஸ் பண்ணிருக்காங்கிறதும் நம்மளுக்கு வந்து முக்கியம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டே என்ன அப்படின்னாக்கா டாக்டர் ராபர்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இதை 882 கண்டுபிடிச்சிருப்பாரு, சரிங்களா? அதனாலதான் எதை கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த பாக்டீரியானாலதான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம டிபி டேன்னே எடுத்துக்கிறோம் இல்லையா. சோ அதை வந்து சொல்லியிருப்பாரு. இது இல்லாம நம்மளுக்கு என்ன வேற இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு வேற ஒரு இந்த இந்த வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நியூஸும் வந்தது, நான் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால சேர்த்து கொடுத்துருக்கேன். நம்ம டிபியோட ரிப்போர்ட் வந்து விட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட் விடுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2022 வந்து என்ன அப்படின்னாக்கா 100,000 பேருக்கு 199 பேருக்கு வந்து இந்த காசு நோய் வந்து இருந்ததா வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து எப்படி இருக்கு ஒவ்வொரு வருஷமுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம், சரிங்களா? அந்த இறப்பு விகிதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 99 பேர்ல 23 பேர் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத பாக்கலாம், சரியா? இது வந்து 2022க்கான ஒரு அறிக்கை, சரிங்களா? நம்ம வந்து இந்தியா வந்து 25ல மொத்தமாவே வந்து நம்ம டிபியை குறைக்க போறோம், மொத்தமாவே அழிக்க போறோம், ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம வந்து
டார்கெட் வச்சிருக்கிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம் சரிங்களா. காசு நோய் ஒழிப்பு விரிவுபடுத்த விரிவுபடுத்தப்பட்ட தேசிய உட்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒழிப்பு திட்டத்தையும் வந்து இதுல கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு நியூஸ் வந்து படிக்கிறப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்னென்னலாம் நம்ம பண்ணிருக்கிறோம் என்னென்னலாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா 2030ல தான் ஒழிக்க முடியும்னு டார்கெட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து 2025லயே ஒழிக்க போறோம்னு சொல்லி அதுக்கான திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்னா வந்து நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்பாயின்மெண்ட்ஸ் நியமனங்கள். ஸோ நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு முக்கியமான பதவிகள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்ப்போம் இல்லைனாக்க ஒரு வேற ஒரு நாடு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் பார்ப்போம். இவர் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். பட் இவருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் இருந்தது அதனால கொண்டு வந்தேன். அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய பிரிட்டிஷ் பிரிட்டனை பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இங்கிலாந்து அயர்லாண்ட் இந்த மாதிரி சில நாடுகள் எல்லாம் சேர்த்துதான் நம்மளுக்கு வந்து யூகே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கிளாஸஸ்ல கூட நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. யுனைடெட் கிங்டம்னு சொல்றது இவங்க எல்லாம் சேர்ந்தது. அதுல ஒரு நாடான இந்த அயர்லாண்ட் அப்படிங்கிற நாட்டுல அவங்களுடைய அந்த பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் தான் அந்த நாட்டிலேயே ரொம்ப யங்காஸ்டா. அவருக்கு வயசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 வயசு. இவர் தான் அவர். அவரோட பேரு சைமன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கூட மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிக்டாக் இருக்கு இல்லையா, டிக்டாக் வந்து நம்ம ஊர்ல தான் நம்ம நாட்டுலதான் பேன் பண்ணிக்கிறாங்க. ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிக்டாக்ல ஸ்டாரா இருந்த ஒரு ஆளு அதுல இருந்து ஃபேமஸ் ஆகி சோசியல் மீடியால அப்படியே வந்துட்டு 2014 எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிரதமராவே உங்களுக்கு இந்த வீடியோ வர நேரத்துல இவர் பதவியை ஏற்றிருப்பாரு ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து நடந்துச்சு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் என்னன்னாக்க லியோ வர்தாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ ஒரு நாடு பாக்குறோம் அப்படின்னாக்க அந்த நாட்டோட கேபிட்டல் அதெல்லாம் பாத்துக்கணும். டூப்ளின் ஓகேவா, டூப்ளின்ங்கிறது அயர்லாண்டோட கேபிட்டல். இன்னும் நீங்க யூபிஎஸ்சி அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நியூஸ் பாப்புறப்ப நீங்க வந்து மேப்ல எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதையும் போட்டு அந்த நாடு எங்க இருக்கு கேபிட்டல் எங்க இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு போட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா வேணா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வார்த்தையை பாருங்களேன் தயோ சர்ச், இது அவங்க அவங்க பாஷை சரிங்களா. அவங்க பாஷையில அவங்களோட மொழியில உள்ள தயோ சர்ச் மேபி ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தப்பா இருக்கலாம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்க பிரதமர் அப்படிங்கிறது. இது மாதிரிதான் ஹெட்லைன்ஸே நியூஸ் பேப்பர்ல வந்தது அதனால நம்ம இதை கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ஐஏ அதோடைய தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்க. என்ஐஏங்கிறது நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டே இருப்பீங்க ரொம்ப ஒரு இப்ப ரீசென்ட் டேஸ்ல டெய்லி நியூஸ்ல வராங்கன்ற மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்களோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2008 வந்து இந்தியாவில ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது ஓகேங்களா. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு மும்பை டெரர் அட்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க சரிங்களா. மும்பை டெரர் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 26/11 சொல்லுவாங்க. அதாவது அந்த நவம்பர் 26 அப்படிங்கறது அந்த டேட் ஓகேங்களா. 2008 நடக்குது. பெரிய ஒரு 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 டெரரிஸ்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கேட்டோடனே அந்த உளவுத்துறை இந்த மாதிரி அமைப்புகள் யூனியன் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கனாக்க என்ன இவ்வளவு அமைப்பெல்லாம் இருக்கு எல்லாம் பண்றீங்க எப்படி வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு சரி இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கூடி முடிவெடுத்து ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அந்த அமைப்பு பேரு தான் என்ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதோடைய தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சதானந்த் வசந்த் தேத் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த போட்டோல இருக்கக்கூடியவர் தான் ஓகேவா. ஸோ இவருடைய உங்களுக்கு பேர் ஞாபகம் இல்லாட்டி கூட நம்ம என்ஐஏ பத்தி படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து என்ஐஏ ரைடு வந்தது இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. சிபிஐ படிப்போம், சிபிஎஸ்இ படிப்போம், அவங்க எல்லாமே வேறப்பா. இந்த என்ஐஏ அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேற. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தோட பேரே தேசிய புலனாய்வு அமைப்பு சட்டம் அப்படின்னே சொல்லிட்டு 2008 ஓகேங்களா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட்னே சொல்லி போட்டு கொண்டு வராங்க. இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்க கேபினட்டோடைய நியமன குழு அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதோடைய தலைவர் யார் இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராதா வினோத் ராஜு அப்படிங்கிற
பொறுத்தவரை இவங்க எல்லாருமே பெரிய லெவல் தான் இல்லையா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா தான் இருப்பாங்க கண்டிப்பா சரிங்களா. இந்த மாதிரி அமைப்புகள்ல உள்ளவங்க எல்லாம் நம்ம ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து போனதுக்கு அப்புறமா சீனியாரிட்டி பேசிஸ்ல இந்த மாதிரி எல்லா அமைப்புக்குமே போக முடியும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து உள்ளது சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடக்கல இல்லையா, அதனால கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், ஹோம் மினிஸ்டரியும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவரெல்லாம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே வருவாரு. நம்ம இடையில இடையில இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலயுமே நிறைய கேள்விகள் கேட்கிறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே போய் தேடி பாருங்க. அதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தேடுறப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பீங்கிறதுக்காக தான் சொல்றேன். சோ எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு ஓகேங்களா. அப்போ ஒரு நியூஸ் வந்து இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. யாராவது புதுசா வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம எப்படி நியூஸ் எடுக்கிறோங்கிறதுக்காக சொல்றேன் நான். நியூஸ் இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் என்னுடைய எக்ஸாம்ஸ்க்கு இப்படிதான் எடுப்பேன். அப்ப அவங்க யாரு, ஃபர்ஸ்ட் இவரோட பொறுப்புல யாரு இருந்தா, இப்ப யாரு இருக்கா, இது எப்ப கொண்டு வந்தாங்க, இதோடைய ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி பணி என்ன, பதவி என்ன, நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா எடுத்து வச்சிருக்கணும் ஓகேங்களா. பிரிலிம்ஸ் லெவலுக்கு இந்த அளவுக்கு பார்த்தா போதுமானதா இருக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அவார்ட்ஸ் ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி அவார்டு அப்படிங்கிறது. பிரைவேட்டா கொடுத்தது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரிதான் எப்படி நான் இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கெல்லாம் சொன்னேனோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும். ஏபிள் பிரைஸ் ஓகேங்களா, நோபல் பிரைஸ் தெரியும், அது என்ன ஏபிள் பிரைஸ் எல்லாம் சில பேர் தெரியாதவங்க நினைக்கலாம். நோபல் பிரைஸ் தெரியும், இது என்ன ஸ்பெல்லிங் தப்பா போட்டிங்களாங்கிற மாதிரி. ஏபிள் பிரைஸ்ங்கிறது மேத்ஸ் ஓகேங்களா, கணிதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பரிசு உலகம் முழுவதிலும் சரிங்களா. அதுல வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் தான் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. ஸோ ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் பேர் மைக்கேல் தலாகிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவர் தான், இவர் தான் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2024க்கானதை வாங்கியிருக்கிறாரு. இதை கொடுக்குறவங்க யார் பார்த்தீங்கன்னாக்கா நவேரியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நார்வேல இருக்கக்கூடியது. இவங்களை நீங்கள் வேற ஒரு இடத்துலையும் படிச்சிருப்பீங்க. எஸ் கரெக்டாக, இந்த நோபல் பிரைஸில் ஒரு முக்கியமான ஒரு 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 நோபல் பிரைஸ் ஒவ்வொரு துறைக்கும் பார்ப்பீங்க இல்லையா, முக்கியமான துறை இவங்க தான் கொடுப்பாங்க. அது தெரிஞ்சா அதையும் காமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய அந்த தியரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பத்தி அதுக்கான சில என்னமோ ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. இந்த பிரைஸ் வந்து 2003ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இது மாதிரி நம்ம டிஎன்பிசியில கூட கேட்கலாம், ஏன்னா வந்து வேர்ல்டு லெவல்ல நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு அவார்ட்ல ஒன்னு, நோபல் பிரைஸ் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ஏபிள் பிரைஸும் முக்கியம். அது இப்பதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அவருடைய பேரு மைக்கேல் தலகிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நியூஸ்ங்கிறத விட நம்மள மாதிரி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா. நம்ம வந்து இன்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு எவ்வளவுலாம் ரீசன் சொல்றோம் இல்லையா, நான் உட்பட எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னாக்க உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு முடியல, அது முடியல, இந்த வேலைக்கு போயிட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு நம்ம வந்து ஒரு கரியருக்காக உட்கார்ந்து நம்ம பாக்குறோம். நிறைய பேரை வந்து நான் பார்த்திருக்கேன், டெடிக்கேட்டடாவும் நிறைய பேர் பண்றாங்க, சில பேர் இப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த குழந்தைக்கு வந்து வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 2.5 வயசு. 2.5 வயசுல நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்னு கூட தெரியாதுங்கிற மாதிரி இந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய இமயமலை இருக்கு இல்லையா, மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இமயமலை இருக்கு இல்லையா, அந்த எவரெஸ்ட் இருக்கக்கூடிய இமயமலையில இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, அந்த சிகரத்துல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் கேம்ப், கேம்ப்னா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வந்து இந்த இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து கீழெல்லாம் கிடையாது ஓகேங்களா, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5364 கிலோமீட்டர் இவ்வளவு ஹைட்ல ஓகேங்களா இமயமலை இருக்கு அப்படின்னா. இதுக்கு மேலேயும் மலை போயிட்டே இருக்கு, அதுல ஒரு இடத்துல பேஸ் கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு இடம் போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த இடம் வரைக்குமே இந்த குழந்தை வந்து போயிருக்கு, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குன்னு பாருங்க. இதுவே வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிறாங்க. இந்த வயசுல இது வரைக்கும் யாருமே போல. அந்த குழந்தையோட பேரு சித்தி மிஸ்ரா சரிங்களா, ஒரு பெண் குழந்தை சரிங்களா. அங்க போய் அது வந்து என்ன கொடிய காமிச்சிச்சுன்னு தெரியுமா, நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமா நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய
பேட்டி பச்சாவ் பேட்டி படாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பெண் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த திட்டத்தோட கூடிய காமிச்சு இது வந்து வந்திருக்கும். இப்ப நம்ம பேரண்ட்ஸ் தான் எல்லாத்துக்குமே முன்னோடின்னு சொல்றதுக்கு இவங்களும் முக்கியம், இவங்களோட அம்மா இது, அவங்களும் இதே மாதிரி வந்து இந்த மலையில ஏறுறவங்க ஓகேங்களா, மலைகள்லாம் வந்துட்டு ஏறக்கூடிய ஒரு ஹாபியும் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீரர்களாம் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளாமா, அவங்க கிட்டே இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த குழந்தையும் வந்து பண்ணிருக்கு. போபால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தது ஓகேங்களா. நம்ம எவரெஸ்டோட சிகரத்தோட சைஸ் என்ன, 8848 தான் நம்ம புக்ல உள்ள ஆன்சர். இது கூட இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி சைனா எல்லாம் கிளைம் பண்ணாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. சோ நம்ம புக்ல இருக்கிறதுனால இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நேபாளில இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியால இது இல்ல சரிங்களா. சோ எவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட் பாத்தீங்களா, இது நம்ம நியூஸ்க்குன்னு தெரிஞ்சாலும் சரி இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். 2.5 வயசுல அந்த குழந்தை வந்து பண்றாங்க, நம்ம பாருங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சோ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக தான் இதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம சயின்ஸ் படிப்போம். இது வந்து அறிவியலையும் சார்ந்து உள்ள, அதோட சேர்ந்து தொழில்நுட்பங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள் சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிவ் சக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே நீங்க நியூஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த போட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடம்னு. ஒரு முக்கியமான நிகழ்வு, எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான நாளாகவும் இருந்தது. August 23, 2023 அன்னைக்கு என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய சந்திராயன் 3 சரிங்களா, சந்திராயன் 3 போய் அங்க இறங்குச்சு. அந்த நிகழ்வை உலகமே பார்த்தாங்க இல்லையா, நிறைய ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு. அந்த போட்டோ தான் இது இல்லையா. சோ ரோவர் வந்து இறங்கினது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க வந்து சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவசக்தி தலம் அப்படின்னு சொல்லி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து டவுட்லயே தான் போயிட்டு இருந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, அதை வந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க, IAU சொல்லக்கூடிய இந்தியன் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக் யூனிட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோ அதுக்கான ஒரு நியூஸ் வந்ததுதான். அதே மாதிரி சந்திராயன் 2 இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து அந்த இடத்த திரங்கா பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரங்கானா ஒண்ணு இல்ல, ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. நம்ம கொடியில 3 வர்ணம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும்ல, 3 வர்ணம் இருக்கும், நடுவில் அசோக சக்கரம் இருக்கும் இல்லையா, அந்த ஹிந்தியில வந்து அவங்க வந்து அது திரங்கான்னு சொல்றாங்க, ட்ரை கலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திராயன் 2 நம்ம வந்து ஃபெயிலியர்னு சொன்னா கூட பார்சியல் ஃபெயிலியர் தான் இல்லையா. சோ அந்த இடத்த திரங்கா பாயிண்ட்னும் இந்த இடத்த வந்துட்டு சிவசக்தி பாயிண்ட்னும் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவங்க யாரு, IAU அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய சர்வதேச வானியல் மையம் சரிங்களா. அந்த வச்சவங்க வந்து சர்வதேச வானியல் சங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, எங்கன்னா அந்த விக்ரம் லேண்டர் இறங்கின இடத்த அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்த 23ஆம் தேதியை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தேசிய என்ன சொல்றது, விண்வெளி தினம்னே சொல்லியிருக்காங்க, ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா, 1919 இந்த IAU கொண்டு வரப்பட்டது. இது ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, விண்வெளின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நம்ம சூரியன் இருக்கு சுத்தி வருது, இதெல்லாம் நிறைய ஜியோகிராபி எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த பிளானட்ஸை தவிர இருக்கக்கூடிய மத்த சின்ன சின்ன விண்கோள்கள், சிறுகோள், அது இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வைக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க, அதுக்கு வந்துட்டு பின்னாடி கூட ஒரு நியூஸ் வருது ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு யார் பேர் வைப்பா, யார் பாத்துக்கிறாங்கிறதுனா இவங்க தான் வந்து பாத்துக்கிறாங்க, இந்த IAU தான் பாத்துக்கிறாங்க சரிங்களா. சோ இதை பத்தி வந்தது. அப்ப இனிமே நம்ம வந்து அபிஷியலாவே சொல்லலாம், இது வந்துட்டு என்ன அப்படின்னாக்க, சிவ் சக்தி பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது, இது வந்து ரிலீஜியஸ் நேம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு, பட் வந்து அவங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே பண்ணிருக்கிறாங்க. சோ தெரியல எப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, பாஷா நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம், பாஷா நெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாஷை நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, தமிழ் வார்த்தை இல்லது அங்கிருந்து வந்ததுதான், சன்ஸ்கிருத்ல இருந்து வந்ததுதான். சோ பாஷைன்னு சொல்லக்கூடிய அந்த பாஷா பேர்ல இருக்குல்ல என்ன அப்படின்னாக்க, இந்த ஒரு நெட்ஒர்க் ஓகேங்களா, இந்த ஒரு நெட் இதுக்குள்ள போனீங்கன்னா, இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ்குள்ள போனீங்க அப்படின்னாக்க, உங்களால வந்துட்டு எல்லா லாங்குவேஜும் மேக்சிமம் உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியால பேசக்கூடியங்கிற மாதிரி முக்கியமான நிறைய லாங்குவேஜஸ்க்கான ஒரு தளம் இது. இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, எல்லா இதையுமே யூஸ் பண்ணி
இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இணையதள பரிமாற்றங்கள் பண்ண முடியும், இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல பண்ண முடியும், சரிங்களா? இது வந்து யாருனாக்கா மெயிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி டிஜிட்டல் தடைகள்லாம் இல்லாம, எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரியும் பட் வந்து எனக்கு இங்கிலீஷ் புரியாது, எனக்கு ஹிந்தி புரியாது, எனக்கு தமிழ் தெரியாது, இப்படிலாம் சொல்லாம இந்த தளத்துல போய் நீங்க இருக்கக்கூடிய எல்லா பாஷைகளையும் யூஸ் பண்ணி என்னென்ன வேணுமோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம், டிஜிட்டல் இந்தியா ஒரு கீழன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இப்படிதான் நீங்க தொடர்பு படுத்தி படிக்கணும், ஓகேங்களா? திட்டங்களுடைய தொடர்பு படுத்தி இப்படிதான் படிக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தளத்தை வந்து நம்மளுடைய அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? சோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாஷா நெட்டுனா பேர்லயே இருக்கு, பல பாஷைகள் பல மொழிகளை வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு தளம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ரேஷன் சங்கல்ப், சரிங்களா? அந்த ஆப்ரேஷன் அப்படின்னால என்ன வரும், நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், சரிங்களா? ஆப்ரேஷன் விஜய், ஆப்ரேஷன் அஜய், ப்ளூ ஸ்டார், அது இதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? அப்படின்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு ஒரு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இது யார் பண்றா அப்படின்னாக்கா, நம்ம போட்டோலயே இருக்கு இல்லையா, கப்பல் இருக்கு இல்லையா, அதனால வந்து இந்தியன் நேவி, சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவுடைய கப்பல் படை இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து நடத்துறதுதான். எப்ப கொண்டு வந்தாங்கனாக்கா 2019 கொண்டு வந்தது. இப்ப என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த மேப் பாருங்க, நான் எப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த மாதிரிதான் நீங்களும் எடுக்கணும். நம்ம மேப்போடைய இந்த பகுதி என்ன சொல்லுவோம்னாக்கா இந்தியன் ஓஷன் சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த இந்தியன் ஓஷன்ல இந்த மாதிரி இந்தந்த நாடுகள்லாம், கரையோர அந்த நாடுகள் இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லையா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாடு மேப்பும் இந்தியா மேப்பும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாமே வந்து வரைஞ்சு காட்டணும். பட் வந்து இந்த மாதிரி நியூஸ் வரப்ப மேப் பேஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய இந்த இந்த இடங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கூட வளைகுடா நாடுகள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய வந்து நம்மளுடைய கப்பலோ இல்ல வெளிநாட்டோட கப்பல் எல்லாம் போறப்பெல்லாம் நிறைய கொள்ளையர்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லாம எல்லாமே சேஃபா போய் எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு பாதுகாப்பு ஆபரேஷன் மாதிரிதான், சரிங்களா, பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கனாக்கா பெர்ஷியன் கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் ஒமான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, பெர்ஷியன் வளைகுடாவும் ஒமான் வளைகுடாவும் இருக்கக்கூடிய இந்த ஒமான் சொல்லக்கூடிய வளைகுடாவும் இந்த பெர்ஷியன் கல்ஃப் இந்த இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, நம்ம இந்தியன் நேவில இருந்து போய் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து சங்கல்ப் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப இது இந்த இடத்துல மட்டுமா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இந்த இந்தியன் ஓஷன்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்து வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த நேவலோடைய சீஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகுமார், உப்படைகளுடைய தளபதி பேரும் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இதுல வந்து INS வந்ததுனால நம்ம அதோட பேரை அவங்களோட பேரை நம்ம எடுத்திருக்கோம், சரிங்களா, ஹரிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஆபரேஷன் தான் இது. வந்து கிட்டத்தட்ட 100 வந்து இப்போ நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த பாதுகாப்பை வந்து வெற்றிகரமா 100 பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல வந்துச்சு, ஓகேங்களா? அதைதான் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க LCA MK1A ஃபிளைட் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம கண்டிப்பா கேட்கிறாங்க. சோ இலகுரக விமானம் அப்படின்னு சொல்றாங்க. LCA அப்படின்னாக்கா லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல இலகுரக விமானம் சொல்றாங்க. சோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, IAF அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அங்க மேல பார்த்தது நேவி, இங்க பாக்குறது IAS சொல்லக்கூடிய IAF சொல்லக்கூடிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை இருக்காங்க இல்லையா, சோ அவங்க சம்பந்தமா உள்ளது. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால், இதுவும் அடிக்கடி வரும், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹால். சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம உள்நாட்டிலே தயாரிச்ச ஃபர்ஸ்ட் LCA ஃபர்ஸ்ட் இலகுரக விமானத்தோடைய டெஸ்ட் வந்து நடந்திருக்குது. இதே மாதிரி வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா புஷ்பக் பார்த்தோம், இன்னும் என்ன வேற என்னென்னலாம் நியூஸ் பார்த்தோம்னு ஞாபகப்படுத்தி பாருங்க, முடிஞ்சா காமெண்ட்ல போடுங்க, அப்ப புதுசா வரவங்க தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? சோ தேஜஸ் அப்படிங்கிற நம்மளுடைய இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு வகை ஃபைட்டர் ஜெட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்மளுக்கு தேஜஸ் என்ன அப்படின்னு தெரியணும், ரொம்ப முக்கியமானது இது. தேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு போர்ப்படை விமானம் தான், நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்ட ரொம்ப ஒரு அதிவேகமான ஒரு போர்ப்படை விமானம், சரிங்களா? அதுதான் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டைப்பா இது வந்து தேஜஸ்ங்கிறது ரொம்ப பெரிய இதுக்கு உள்ளது. இது வந்து இலகுரகன் இருக்கு இல்லையா பேர்லயே, லைட் லைட் காம்பாக்டா இருக்கக்கூடிய சின்ன ஒரு போர்ப்படை விமானம் இது.
சோ அப்ப இந்த HCL பத்தி நான் முன்னாடி எடுத்துறேன். இப்ப டிஆர்டிஓ வந்துச்சுன்னா டிஆர்டிஓ பத்தி சொல்லுவேன், இஸ்ரோ வந்துச்சுன்னா இஸ்ரோ பத்தி சொல்லுவேன் இல்லையா. அப்ப இன்னைக்கு HCL பத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 1940 கொண்டு வர்றாங்க சரிங்களா. இது வந்து என்னன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 64 இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பொது நிறுவனமா மாறுது. டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கு. சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா அனந்தகிருஷ்ணன். ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூர்ல இருக்கு. யாருமே நினைக்க மாட்டீங்க இது பெங்களூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு, தப்பா போட்டுருவோம், நல்லா பாத்துக்கோங்க. இவங்க இது வரைக்கும் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்சிஏ வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது விமானம் இல்லையா, இதுலயே ஒரு ஹெலிகாப்டரா இருந்தா அதுக்கு பேர் என்னன்னாக்கா துருவ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாடி பிரச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பேர் எல்லாமே ஹிந்தி பேர்கள் தான் வைக்கிறாங்க. சோ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. சோ நியூஸ் இவ்வளவுதான், நம்ம எக்ஸ்ட்ராவா வந்துட்டு எவ்வளவு எடுத்திருக்கோங்கிறத நீங்க பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயினுடைய அந்த பாதைக்கான அந்த வீடியோ வந்து அமைச்சர் வந்து வெளியிட்டாரு. சோ அதனால நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் எப்ப சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. 2017 பண்ணிட்டாங்க நம்மளுடைய பிரதமரும். இது ஜப்பானுடைய சின்ஷோ அபே முன்னாடி இருந்தாரு இல்லையா, இப்ப அவர் இல்ல. சோ அந்த டைம்ல இந்த புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்கு பாத்தீங்களா. சோ புல்லட் ட்ரெயின் என்ன, இப்ப மெட்ரோ எல்லாம் போறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேர்லயே இருக்கு இல்லையா, புல்லட் மாதிரி ஸ்பீடா போகுன்ற மாதிரி சரிங்களா. மும்பைல இருந்து அகமதாபாத் வழியா வந்து இந்த ட்ரெயின் வந்து போறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து நியூஸ் என்ன அப்படின்னாக்கா அந்த ட்ரெயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் பலாஸ்ட்லெஸ் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி ஸ்லாப் ட்ராக் அப்படிங்கிறாங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம், இந்த ட்ராக் இருக்கு இல்லையா அந்த டெக்னாலஜிக்கு பேர் இது சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு மேலும் வேணும்னா நீங்க யூடியூப்ல போய் சும்மா போட்டு பாருங்க, டெமோ எல்லாம் வந்து காமிப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளவு தேவையில்லை, அந்த டெக்னாலஜியோட பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்லாப்ஸ் அந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சு இந்த ட்ரெயின்ஸை வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சரியா. இதோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 320 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இந்தியாவில கொண்டு வர போறதுல கிட்டத்தட்ட 508 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல போகக்கூடியத ஜஸ்ட் 1 hour போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிவேக ட்ரெயின் வந்து வருது. இதை பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா NHSRCL சொல்லக்கூடிய ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்களும், அதுக்கப்புறமா வந்து ஜப்பானோட கொலாபரேஷனும் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இப்படி கூட கேட்கலாம், நம்மளுடைய இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் இன்னும் வரல, மேபி இன்னும் ஒரு 2 years வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதோடைய அமைச்சர் இது எங்க வருது, நான் இதுல போடல. இப்ப உங்களுக்கே தெரியும் நான் இப்படி வந்ததுன்னா உடனே என்ன சொல்லிடுவேன், எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்பேன் அமைச்சகம். அப்ப இது டெஃபினட்டா இதுல ஒரு ரயில்வேஸ்க்கு கீழே தான் வரும் இல்லையா. சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப ரயில்வே மினிஸ்டர் யாரு, அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா. எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறேன், சொல்லுவேன், எல்லாமே பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஞாபகம் வரும். நீங்க SSC மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, RRB எழுதுறீங்க அப்படின்னாக்க டெஃபினட்டா அமைச்சர் பேரு அந்த அமைச்சகத்தோட பேரெல்லாம் கேட்கிறாங்க. சோ வந்து நீங்க படிச்சு வச்சுக்கலாம். TNPSC அவ்வளவா கேட்க மாட்டாங்க, பட் வந்து இது நம்மளுக்கு தேவையான ஒண்ணுதான் சரி. அடுத்து வந்து நான் மேல சொன்ன பாத்தீங்களா இதே மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்ட்னா சிறு கோல்னு சொல்லக்கூடியது. சோ அது வந்து 2005 ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பேரு EX-296 இந்த மாதிரி நம்பரா தான் பேர் வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா திடம்னு அதை கண்டுபிடிச்சதுல முக்கியமான ஒரு பர்சனா இருந்தவர் யாருன்னா இந்த ஜெயந்த் மூர்த்தி, இவர் தான். சோ நம்ம இந்தியாவை சேர்ந்த பெங்களூரை சேர்ந்த கூடிய ஒரு ப்ரொஃபசர் இவரு. சோ இவர் வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மரியாதை அளிக்கும் விதமா இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு பேரே ஜெயந்த் மூர்த்தின்னு வச்சிருக்காங்க. பாருங்க நம்ம இந்தியர்களோட நிலை வந்து விண்வெளி வரைக்குமே நம்ம வந்து போயிட்டோம் சரிங்களா. சோ அதை பண்ணது யாருதான், நம்ம மேல பார்த்தா அதே வானியல் அமைப்பு தான் சரிங்களா. சோ இவங்களோட வேலை என்ன, சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாடிஸ் அந்த செலஸ்டியல் பாடிஸ் சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடியது இவங்களோட வேலைதான். சோ வந்து 2005 அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதனால இப்ப அதுக்கு பேரு ஜெயந்த் மூர்த்தின்னு வச்சிருக்காங்க. அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம், அப்ப வந்துட்டு ஒரு ஒரு வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு இந்தியரோட பேர் வச்சாங்க, அது அவரோட பேர் என்னன்னு கேட்கலாம், இல்ல எந்த நாட்டை சேர்ந்தவரோட பேர் வச்சாங்கன்னு கேட்கலாம் சரியா. சோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கொரோனா வைரஸ் நம்மளுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா, இன்னும் இருக்கா அப்படின்லாம் கேட்டா இருந்துட்டு தான் இருக்கு, வேற வேற மியூட்டேஷன்ல வேற வேற பேர்கள்ன்ற மாதிரி அது இன்னும் வீரியம் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து வேக்சின் எல்லாம் போட்டுட்டோம். ஸோ அதனால வந்து அதோடைய அந்த வீரியம்ங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து குறைஞ்சிடுச்சு ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு, ஸோ அவங்க வந்து ஒரு கோவிட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல இருக்க முடியுது வேர்ல்டு மேப் தான் இல்லையா. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நாடுகள்ல எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான லெபார்டரிஸ் ஓகேங்களா ஆய்வகங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சோ இனிவேலும் வந்து நாட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் எங்க உலகத்துல எங்க வந்தாலுமே இந்த லெபார்டரிஸ் மூலமா அதை கண்டுபிடிச்சு அதை வந்து சரி பண்றதுக்கான. சோ நம்ம இந்தியாவிலயும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2 இடத்துல இருக்கு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபரிதாபாத்லயும் இன்னொன்னு வந்து
நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி புனே அப்படிங்கிற இடத்துலயும் வந்து இருக்கு, சரிங்களா? ஐசிஎம்ஆர் உடைய ஒரு ஆய்வகம், சரிங்களா? சோ வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த வைரஸை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபுல் நெட்ஒர்க்கா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சுகாதார அமைப்பு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 நாடுகள்ல இருந்து 36 ஆய்வகங்கள், இப்ப இந்தியாலே பாத்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 21 நாள்ல 36 லெபார்டரிஸ் இந்த மேப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சோ இது மூலியமா என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு இது ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா இவங்க வந்து இதை கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, இங்க ஒண்ணுன்னா இங்க சொல்லுவாங்க, அந்த கனெக்ஷன்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி செய்யறது, இது எல்லாமே வந்து அவங்க பாத்துப்பாங்க. அதுக்கு பேரு பேர்லயே இருக்கு இல்லையா, கோவி நெட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க திட்டங்கள். சோ திட்டங்கள் வந்து என்னென்னலாம் நியூஸ்ல வருதோ நம்ம வந்து பாத்துக்கிட்டே வரோம் கண்டினியூஸா. சோ இந்த திட்டங்கள் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாவே எல்லா திட்டத்தையும் நிறைய இருக்கு, 100க்கு மேற்பட்ட திட்டங்கள் தமிழக அரசு அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி எங்க போனீங்கனாலும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா வந்துட்டு நம்மளுக்கு எது வந்து முக்கியமா இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த கரண்ட் அஃபேர் மூலமா படிக்கிறோம். டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே ஆரம்பிச்சதா 2022 கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்திருக்கு. எதுக்கு டிஜி யாத்ரானா ஒண்ணும் கிடையாது. சோ இவங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் மாதிரி இருக்கணும், பார்த்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? சோ ஹேர் ஹோஸ்டர்ஸ்னா இந்த பிளைட்ல இருக்கிறவங்க இல்லையா, அதுல அந்த ஹெல்பிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்றாங்க இல்லையா, சோ அவங்கதான். அப்ப என்னன்னாக்க நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம உள்ள போறதுக்கு நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், டிக்கெட்னு ஒண்ணு வாங்குவோம், அப்புறம் போர்டிங் பாஸ்னு ஒண்ணு வாங்குவோம், எல்லாம் போய் இங்கெல்லாம் பயங்கரமா செக்கிங் எல்லாம் பண்ணி நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணிதான் நம்மள உள்ள விடுவாங்க இல்லையா. அந்த செக்கிங்கை வந்து ஈஸியாக்குறதுக்கு இது கோவிட் டைம்லயே வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. சோ அதுக்கப்புறமா கொண்டு வந்தது. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பாவும் இருக்கு வெப்சைட்டாவும் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் டிக்கெட் டீடைல்ஸ் உங்களோட போர்டிங் பாஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிட்டீங்க உங்க ஆதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போறப்போ முன்னாடி மாதிரி மேனுவல் செக்கிங் இல்லாம இங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல போய் உங்க ஃபேஸை காமிச்சிங்க அப்படின்னாக்க நம்ம எப்படி பயோமெட்ரிக் பண்றோம் இல்லையா, நம்ம கை ரேகையை வச்சு பண்றோம்ல, அது மாதிரி நம்மளோட ஃபேஸ், அதுக்கு பேரு வந்துட்டு முக அங்கீகார தொழில்நுட்பம்னு சொல்றாங்க, ஃபேஸ் ரெகனைசேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏஐ இருக்குல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டோட ஒரு வகை இது. சோ இது மூலியமா நம்ம போன்ல இருக்குல்ல, ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேணாம், போன்ல ஃபேஸ் லாக் இருக்குல்லப்பா, நிறைய போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்தை வந்து பார்த்தே அது வந்து என்ன பண்ணுவோம், அன்லாக் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை முன்னாடியே கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம நீங்க தான் அப்படின்றத இது பண்ணி உங்களை சீக்கிரமா உள்ள அனுப்பிவிடும், சரிங்களா? அதனாலதான் இதுக்கு பேரு டிஜி யாத்ரா அப்படின்னு, யாத்ரானா பயணம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான். சோ இது யாரு, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏயும் டிஜி யாத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து வந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து என்னன்னாக்க நம்ம எந்த ஐடி கார்டு எதுவும் போர்டிங் பாஸ் எதுவும் எடுத்துட்டு போக வேணாம், நீங்க ஜஸ்ட் உங்களோட லக்கேஜோட போனீங்க, உங்க ஃபேஸை காமிச்சீங்கன்னா உங்க வீடு எப்படி திறக்குமோ போன் எப்படி அன்லாக் ஆகுமோ உங்களுக்கு வந்து கேட்டு திறந்துருவாங்க, போய்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? இது வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்ல டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல எல்லாம் இப்ப இதை வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்க கேட்டுட்டு இருக்கவங்க யாரும் வந்து நீங்க ஃபிளைட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி வந்து உங்களால கண்டிப்பா ஈஸியா உள்ள போக முடியும், உங்களுடைய அந்த செக்கிங் டைம் அப்படிங்கிறது குறையுது, ஓகேங்களா? சோ அதுக்கான திட்டம் தான் இது டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மன்ரேகா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லட்ட எம்ஜி நரேகா அப்படிம்பாங்க, சரிங்களா? நம்ம தமிழ்ல வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம ஊர்ல 100 நாள் திட்டம்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு சாதாரணமான திட்டமே கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்போ இது கொண்டு வரப்பட்ட டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றது ரொம்ப நாட்டுல கம்மியா இருந்திருக்கும். சோ அதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும், அதுவுமே மெயினா வந்து ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்கள்ல வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு திட்டம், சரிங்களா? ஒரு அதாவது அன்ஸ்கில்டு லேபர்ஸ் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு பெரிய படிச்சாலோ அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சரியான வேலை கிடைக்கல விவசாயத்திலயோ அதுலயோ அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துல 100 நாள் தான் அட்லீஸ்ட் வேலை கொடுக்க வேண்டியது இந்த திட்டத்தோடது. நீங்க போய் இதுல வந்து பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. சோ அதன் மூலியமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மராமத்து பணிகள் இந்த பணிகள்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஆற தூர்வாடுறது இது பண்றது மரத்தெல்லாம் கிளியர் பண்றது இந்த மாதிரி நிறைய வேலை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா. மெயினா வந்து இது சிட்டியை விட கிராமப்புறங்கள்ல நிறைய நடக்கும். சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பளத்தை உயர்த்திருக்கிறாங்க. சோ வந்து 374 ரூபாங்கிறது இது வரைக்கும் ஹையஸ்டா உத்தரப்பிரதேஷ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாளோட சம்பளம். இதே வந்து லோயஸ்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சாரி ஹரியானா வந்து ஹையஸ்ட் கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேஷ்
உத்தரப்பிரதேஷ் வந்து லோயஸ்ட் கொடுக்குறாங்க 237 ரூபாய். நம்ம தமிழ்நாடு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 294 கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப 319 ரூபாய் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ இது வந்து 2005 கொண்டு வரப்பட்டது சரிங்களா. ஒரு திட்டத்தின் கீழமாதான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டம் போட்டு இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் திட்டம் அப்படின்னு போட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. இது வந்துட்டு அந்த 15 நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு வேலைக்கான ஊதியம் வந்து கொடுத்துடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய பேங்க்லயே டைரக்டா பணத்தை போட்டுடுறாங்க. இதுலயே வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குங்களா நம்ம படிக்கிறோம் நியூஸ்ல. பட் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான நல்ல திட்டம். இது மெயினா வந்து ஊரக பகுதிகளை மேம்படுத்துறதுக்கான அவங்களுக்கான திட்டம். மீன்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இது வந்து தேவைப்படும். பிரிலிம்ஸ்க்குமே வந்து இந்த திட்டத்துல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. நான் படிச்சது இது ஒண்ணுதான், அதை வச்சு நான் வந்து எல்லா உங்களுக்குமே எடுத்து கொடுத்துறேன். இன்னும் நிறைய எடுக்கலாம் நோட்ஸ் ஷார்ட்டா. நான் எப்படி இங்க உங்களுக்கு வந்து எடுக்கிறேனோ, இப்ப நான் உங்களுக்கு சொல்றதுக்காக பைலிங்குலா எடுத்துட்டு வரேன். நீங்க எந்த மீடியமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே சொல்லிட்டு தான் இருக்கேன், தமிழ்லயும் சொல்றேன் இங்கிலீஷ்லயும் சொல்றேன் இல்லையா. நீங்க இதே மாதிரி ஷார்ட்டா நோட்ஸா நீட்டா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா இதே பழக்கம் ஆயிடும், ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணும் ஓகேங்களா. இதை எப்படி சொல்லலாம்னா ரைட் டு ஒர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வேலைக்கான ஒரு உரிமையினே இதை சொல்லலாம். நம்ம நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இல்லையா. சோ அந்த வேலைக்கான உரிமையை இந்த திட்டம் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இப்படி கூட கேள்விகளா கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு மின் சந்தை அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் முன்னாடியே ஆரம்பிச்ச திட்டம் தான். இப்ப இதை பத்தின நியூஸ் வந்து வந்திருக்குது 2016 வந்தது சரிங்களா. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் இதை சுருக்கிதான் ஜெம் அப்படின்னு வைக்கிறாங்க. தமிழ்லயும் ஜெம்னே கூட போட்டுருவாங்க சரிங்களா. அதுக்காக தான் நான் ஃபுல் ஃபார்மோட கொடுத்துருக்கேன். சோ இது என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா அந்த விவசாயி கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து அவர் பொருளை கொண்டு போய் விற்கணும் இல்லையா, அப்ப வந்து யார் வாங்கணும் அப்படின்னாக்க ஒன்னு கவர்மெண்ட் வாங்குவாங்க, இல்ல அப்படின்னாக்கா வேற ஒரு வியாபாரிகள் யாராவது வந்து வாங்குவாங்க. பிரைவேட்டா வந்துட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இவங்க ஏதாவது ஒரு வழிதான். அப்ப இவங்க கிட்ட குடுக்கறதுக்கு பதிலா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா என்ன பண்றாங்கன்னாக்க உங்களுக்கு கரெக்டான பேமெண்ட் குடுக்கறாங்க. இப்ப விவசாயத்துல MSP எல்லாம் படிப்பீங்க இல்லையா, மார்க்கெட் பிரைஸ் வந்து கொடுப்போம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இதை கொள்முதல் பண்றதுக்கான ஒரு தளம் இது. நேரடியா பண்ணாம இந்த மாதிரி வெப்சைட் மூலியமா நம்ம வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. யாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. அந்த தொழில்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, தொழில்துறை மற்றும் வணிக அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தளம் மூலியமா நீங்க ஒரு பையரா இருந்து, இது வந்து விவசாயி மட்டும் கிடையாது, நீங்க வந்துட்டு எது சம்பந்தமான ஏதாவது வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கொள்முதல் பண்ணக்கூடியதற்கான என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் அதுல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தா இதுல ஃபுல்லாவே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் இருப்பாங்க, எந்த ஒரு பிரைவேட்டுமே இதுல வந்து கிடையாது. அப்ப வந்து என்ன ஆகுனாக்க ஈஸியா அவங்களால பண்ணிக்க முடியுது. இதனால என்ன ஆகுதுனாக்க கொள்முதல் வந்து ஒரு இரட்டிப்பா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. தனியார் சுத்தமா கிடையாது அப்படிங்கறனால ரொம்ப ஈஸியா பேப்பர்லெஸ்ஸா வந்து எந்த பணமும் இல்ல கஷ்டமும் இல்லாம ஈஸியா வந்துட்டு இதை வாங்கிக்க முடியுது அப்படின்றாங்க. அதாவது அரசு வந்து கொள்முதல் பண்ணுவதற்கான ஒரு சந்தை. ஆனா என்ன சந்தை, இ சந்தை அப்படின்றாங்க, மின் டிஜிட்டல் மூலமா செய்யக்கூடிய ஒரு சந்தை அப்படிங்கிறாங்க சரிங்களா. சோ இந்த திட்டம் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி நியூஸ், நம்ம TNPSC படிக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். அதுவும் இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த எக்ஸாம் படிச்சீங்கனாலும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான நியூஸ் தான் வந்து உங்களுக்கு வந்திருந்துச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மெகாலெத்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கற்காலம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஹிஸ்டரியில எல்லாம் நம்ம வந்து நியோலெத்திக், மெகாலெத்திக், மீசோலெத்திக், அதுக்கப்புறம் வந்துட்டு பாலியோ இந்த மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த சில அந்த பரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புதை படிமங்கள், புதை குழிகள் அந்த மாதிரி உள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ். ஜவ்வாது ஹில்ஸ் எங்க இருக்கு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை தொடர். ஸோ அங்க வந்துட்டு கிடைச்சிருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்துட்டு 7.5 மீட்டர் வந்து ஒரு டயாமீட்டரும் 1.5 மீட்டர் வந்து ஹைட்டாவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இந்த இடங்கள்ல வந்து கிடைச்சிருக்கதான் சொல்றாங்க. அந்த இறந்தவர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இறந்தவர்களோட அந்த மம்மியெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு முதுமக்கள் தாழின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதோட சேர்த்து சில பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு
பிடிச்ச விஷயங்களை இன்னைக்குமே நம்ம படைக்கிறோம்ல இல்லையா, அந்த மாதிரி அப்ப அவங்க கூடவே வச்சுலாம் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடைக்கலையாமா. அதனால இந்த வகை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, மென்ஹீர்னு படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில, மென்ஹீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் அந்த உடல் மட்டும்தான் இருந்திருக்கும், எலும்பு கூடு மட்டும்தான் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இது வந்து மெகாலித்திக்கா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய கிரானைட் கற்கள்லாம் இந்த பாறைகள்ல அந்த இடங்கள்லாம் அப்படி இருந்ததா சொல்றாங்க. இதே மாதிரி வேற எங்க கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, மல்லச்சத்திரம் சந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிருஷ்ணகிரியிலயும் கோயம்புத்தூர்லயும் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிறிய சிறிய ஸ்டோன்ஸ் கற்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, புதிய கற்கள நியோலித்திக் போன குரூப் ஒன்ல கூட அப்ப நீங்க வந்து நியூஸ்ல படிக்கக்கூடிய நம்ம யூனிட் 8ல இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எங்க கிடைச்சிருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாக்கணும். நியூஸ் பேப்பர்ல இதே மாதிரி போட்டோவோடய போட்டு கொடுத்திருந்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில வந்து கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, புலிக்குத்தி பட்டான்னு சொல்லிட்டு நடுக்கல் வந்து கிடைச்சிருக்கு. நடுக்கல் பத்தி எல்லாம் நம்ம பாத்திருப்போம் இல்லையா, இதே மாதிரி எப்படி வந்து அந்த புலி அழிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரக்சரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பத்தூர்ல கிடைச்சிருக்குது, திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் இல்லையா, வெள்ளூர்ல இருந்து பிரிச்சு எடுத்திருப்பாங்க, அங்க வந்து இது கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குடியிருப்புல எல்லாம் வந்து இந்த புலிகள்லாம் இன்னைக்கும் நம்ம வந்து இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் எல்லாம் படிக்கிறோம் இவ்வளவு காலத்திலயும், ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனால உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு நடுக்கல், நடுக்கல்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஒரு நினைவு தூணா நினைவு சின்னமா வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த ஹீரோ ஸ்டோன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த ஹீரோ ஸ்டோன் தான் வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிருக்கு விஜயநகர காலத்தை சேர்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, சி விஜில் ஆப் பத்தி நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, இந்த ஆப் முன்னாடியே வந்ததுதான், நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க இது எலெக்ஷன் டைம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க, இது ஒரு பிளே ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போம்ல, குறை மட்டும் எல்லாருமே சொல்லிட்டே இருப்போம், திருத்தறதுக்கு என்ன வழின்னே பார்க்க மாட்டோம் இல்லையா. சோ இது அதற்கான ஒரு வழிதான். நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு யார் வேணா பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிட்டு எங்கேயாவது யாராவது வந்து பணம் கொடுக்குறாங்களா இல்லைன்னா வேற ஏதாவது வந்து அந்த தேர்தல் நடத்தை விதிகளுக்கு புறமா நடக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அதுல இருந்து என்ன பண்ணலாம், லைவ் வீடியோவோ போட்டோவோ எடுத்து வந்து நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ண எத்தனை மணி நிமிஷம் பாத்தீங்கன்னா, 100 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு இது பண்ணி உங்களுக்கான இது வந்து பண்ணிடுவாங்க, ரிப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்றது. இது வந்து மெயினா தேர்தல் நேரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆப். இது பேரே சி விஜில் தான், தமிழ்லயும் சி விஜில் தான் எழுதுறாங்க சரிங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நேர்மையான தேர்தல் முறையை நடத்துறதுக்கான ஒரு ஆப். இதுல யார் கையில இருக்கு, நம்மள மாதிரி எல்லா சிட்டிசன் கையிலயும் தான் இருக்கு. எங்கேயாவது பாக்குறீங்கன்னா இதுல ஒரு முக்கியமானது இருக்கு, என்ன தெரியுமா, உங்களுடைய பேரோ ஊரோ எதுவுமே இதுல வராது, பயப்படாம நம்ம கொடுக்கலாம். இது அதே மாதிரி லைவ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்ச போட்டோவோ ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோ எல்லாம் காட்ட முடியாது. டைரக்டா ஆப் ஓபன் பண்ணுவீங்க, லைவ் கேமரா வந்து ஓபன் ஆகும், நீங்க வந்து யாருக்கு தெரியாம எடுத்து அமுச்சு விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம். 2018ல இருந்து வந்து இது நடைமுறையில இருக்கு. இது மாதிரி இல்லாம ஓட்டர் ஹெல்ப் லைன் இப்ப கொடுத்துருக்காங்க லேட்டஸ்டா, இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாம் போட்டு எந்த ஊரு யாரு உங்க தேர்தல் இதுல நிக்கிறாங்க களத்துல நிக்கிறாங்க வேட்பாளர் கேண்டிடேட்ஸோட டீடைல் எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. இப்ப இது வந்து தமிழ்நாட்டுல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததாகவும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோன்னு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன் எவ்வளவு முக்கியமான ஆப் இல்லையா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆப். அடுத்து பாத்தீங்கன்னா அறிக்கைகள் ரிப்போர்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க 2024க்கானது. ஸோ இந்த அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்தியன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஐஎல்ஓ சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் ஐஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மனித மேம்பாட்டு நிறுவனமும் சேர்ந்து இதை விட்டுருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு நிலைமை எப்படி இருக்குன்றத சூப்பராக அதில் காமிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், யாரோ என்னென்னவெல்லாம் பேசலாம், இதான் நிலைமை இப்போ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க 2000ல் எப்படி இருந்தது, இப்போ 2022ல் எப்படி இருக்குன்னு சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்னா ஒன்றும் இல்லை, ஓனாக நம்ம பிசினஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் பாருங்க. இது வந்து நார்மலா நம்மள மாதிரி நார்மல் வேலை செய்யறவங்க. இது வந்து கேஷுவல் ஒர்க்கர்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முறைசாரா தொழிலாளர்கள்னு சொல்றோம் இல்லையா, கட்டடம் கட்டுறது, இந்த இப்ப ஹிந்திக்காரங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க, அப்புறம் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறவங்க, அப்புறம் ரோட்ல வேலை பாக்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா. எவ்வளவு தூரம் வந்து ஏறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுல மெயினா வந்து என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்குன்னா, நம்ம இந்தியால 83% பேருக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் வேலையை வந்து
சரியானதா இல்ல, சுத்தமா வேலை இல்ல, இல்லைனாக்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு அப்படிம்பாங்க. நம்மளுடைய டாபிக்ல எக்கனாமில எல்லா இடத்துலயுமே சிலபஸ்ல எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. சோ அதுக்கான ஒரு முக்கியமான சோர்ஸ் இது, சரிங்களா? இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்களாம், பாத்துக்கோங்க எப்படி இருக்கு நிலைமைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க வேளாண் தொழிலாளர்கள் மெயினா வந்துட்டு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி நான் சொன்ன அந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ், கட்டுமானம், சேவை துறைன்னு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயம் இந்த நாட்டுல ஒழுங்கா நடக்க பண்ண முடியல, சரிங்களா? கிளைமேட் சேஞ்ச் காரணமா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருது, அது இல்லாம நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இதனால என்ன ஆகுதுன்னா படிப்பு நிக்கிறது, இடைநிலையோ இல்ல உயர்கல்வியோ ஏதோ வந்து 2000 ஆண்டுல எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க ஜஸ்ட் 35% தான் இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு முன்னேறணும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல 2024ல கிட்டத்தட்ட 65% வந்து பாதி பேர் ஒழுங்கா படிக்கல, டிராப் அவுட்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட் சொல்றது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, உணவு வீணாக்க குறியீடு அப்படிங்கிறது, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம வந்து இன்னைக்கு பல கல்யாணங்கள்ல காது குத்து அது இதுன்ற பேர்ல கண்ணா பின்னான்னு இலையை நிரப்பிட்டு குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட முடியாதவங்களுக்கு எல்லாருக்கும் பரமாறிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளவு தூரம் போவானா, நம்ம வீட்டிலேயே எத்தனை பேர் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்குறோம் சாப்பாடை வீண் பண்ணக்கூடாது, கிளீனா சாப்பிடணும், நீட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது இல்லையா. சோ இதுலயும் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் வந்திருக்கு. யுனைடெட் நேஷன், நான் இதெல்லாம் சாதாரணமா யாரும் நடத்தினது கிடையாதுங்க, இது எல்லாமே வந்து ஐக்கிய நாடுகள் சபை அந்த மாதிரி உலக தரமாய்ந்த அமைப்புகள் நடத்தினதுதான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க நம்ம குளோபல் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இடத்துல என்னன்னாக்க 1 பில்லியன் மீல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 பில்லியன், 1 பில்லியன்னா எவ்வளோன்னு தெரியுமா, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சரிங்களா? 100 கோடினே வச்சுக்கலாம், சரிங்களா? 100 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். 1 பில்லியன் சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2002 வெளியாகுது உலகம் ஃபுல்லா, சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மொத்தமா அந்த ஃபுட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட் வேஸ்ட்னா நம்ம வந்து இப்ப கூட குப்பையை பிரிச்சு போடுங்க பிரிச்சு போடுங்க டெய்லி வந்து கத்துறாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சு போடுங்கன்னு, 2 குப்பை தொட்டி வச்சு இல்ல 2 கவர்ல போட்டு கொடுக்க போறோம், அதை கூட நம்ம பண்றது இல்ல. ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு போய் பார்த்தாதான் தெரியும், தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1.05 பில்லியன் டன்ஸ் வந்து இருக்குதாமா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் நீங்களோ நானோ, நான் வந்து ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு நம்ம வேஸ்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 55 கிலோ வாங்க பாத்துக்கோங்க ஒரே ஒரு ஆளு. அப்ப எத்தனை கோடி மக்கள் நம்ம இந்தியால இருக்கிறோம், எவ்வளவு வேஸ்ட் பண்றோங்கிறத பாருங்க. எத்தனை பேர் வந்து இன்னொரு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க, எத்தனை பேர் வந்துட்டு இன்னமும் நிறைய குழந்தைகள் வந்து ராத்திரியோ இல்ல 2 வேளையோ சாப்பாடு வந்து இல்லாம தூங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு, சரிங்களா? இந்தியாவோட ரேங்க பாத்துக்கோங்க 111, 125 கண்ட்ரில நம்ம 111வது இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான மெயினான நியூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் வந்து மேக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன், சரிங்களா? நம்மளுடைய ஒரு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்க ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பல மற்ற வீடியோக்கள் பார்க்காதவங்களும் எல்லாத்தையும் போய் பாருங்க கம்ப்ளீட்டாக. மார்ச் மாதத்துக்கு இதை தவிர உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது, இதை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க பாக்கலாம். சோ நம்மளுக்கு இப்ப வெறும் எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால நம்ம என்ன முடிவு எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இனி அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம எடுக்கலாம், ஜான்வரி மந்த் பிப்ரவரி மந்த்னு கவர் பண்ணலாம். ஏன்னா இந்த குரூப் 4க்கும் சரி, வரப்போற SSC எக்ஸாமுக்கும் சரி, ரயில்வேஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து 1 வருஷத்துக்கு நம்ம வந்து மேக்சிமம் படிச்சாக்கணும் இல்லையா. சோ அதனால அதை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறோம். சோ இந்த வீடியோஸ்க்கான ரெஸ்பான்ஸே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சோ நிறைய வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்க படிக்கிறவங்கன்னு மட்டும் கிடையாது, நீங்க வந்து இந்தியால என்ன நடக்குது, வேர்ல்ட்ல என்ன நடக்குது, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியறவங்க எல்லாருக்குமே முக்கியமானது. இதுல நம்ம அரசியல் பேசல, எதுவுமே பண்ண மாட்டோம், நம்மளுக்கு வந்து நியாயமா என்ன இருக்கோ அதை வந்து எடுத்து சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சோ இத வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும், நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வீடியோஸோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க நம்மளோட ஹைடெக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, இதை ஒரு டெஸ்டா எனக்கு போட்டு பார்த்தா நல்லா இருக்கும்
அப்படின்னு தோன்றவங்களும் டெஸ்ட் பேக் எல்லாத்துக்குமே கீழே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் தமிழ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனாக்கா ஜிஎஸ் மட்டும் எனக்கு வேணும், எதுவாக இருந்தாலுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம அகாடமியில் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்மளோட ஆப் மூலியமாக தான் நடக்குது. நீங்கள் சும்மாவே ஃப்ரீயாகவே நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி நிறையா ஃப்ரீ கான்டென்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் கொடுத்துருக்குறோம், ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நிறையா குவிஸ் எல்லாம் போடுறோம், நிறையா டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் வரும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது காமெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஃபீட்பேக் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நம்மளோட அடுத்து வந்து ஜான்வரி மந்த் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாக மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, High-Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.